தமிழ்நாடு பட்ஜெட் உரையை வாசித்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இந்திய குடிமை பணி தேர்வுகளுக்கு தயாராகும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இந்திய குடிமை பணி தேர்வுகளுக்கு தயாராகும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். IAS மற்றும் IPS தேர்வுகளில் முதல் நிலை தேர்வுகளுக்கு தயாராக மாதம் 7500 ரூபாயும் முதன்மை தேர்வுகளுக்கு தயாராக மாதம் 25 ரூபாயும் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.